பண்டிகை நேரம் கூட பார்க்காம ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா இது இப்ப முடியற மாதிரி தெரியல மேடம். அது முடியாது. முடியற ஸ்ட்ரைக்கா கண்டிப்பா தெரியல. மாயா, முதல்ல நீ என் ஆபீஸ்க்கு வந்ததே தப்பு. அதை விட ரொம்ப ரொம்ப தப்பு என்னோட இன்டர்னல் விஷயத்துல தலையிடுறது. எதுக்கா இன்டர்னல் விஷயம்? பொன்னி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிட்டிலேயே எவ்வளவு பெரிய கம்பெனி. அங்க நடக்கிற ஸ்ட்ரைக் நிக்குமா நிக்காதான்னு எங்க போய் கேட்டாலும் தெளிவா சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கில் பிசினஸ் தர ஃபாரின் ஏஜென்சிக்கு தெரியாம போயிடுமா? மாயா பிளீஸ், முதல்ல நீ ஆபீஸ விட்டு வெளியில போறியா? இங்க பாரு, வீட்டுல தேவையில்லாம உரிமை எடுத்துக்கிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி ஆபீஸ்க்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. மேடம், தயவு செஞ்சு கிளம்புங்க மேடம். என்ன பாக்குற? நான் சொன்னது கேக்கல, முதல்ல இடத்த காலி பண்ணு. இங்க நான் ஒன்னு சும்மா வரல. சப்போஸ் இந்த ஆர்டர் உங்களுக்கு இல்லைனாச்சுன்னா அடுத்த ஸ்டெப் கோட் பண்ணிருக்கிறது ஏன் கம்பெனி? அது தெரியாம இவங்க வேற யாருக்காவது ஆர்டர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா? 1000 இருந்தாலும் இது அக்கா தங்கச்சிக்குள்ள முடிய போற டீல், அதனாலதான் ஓடி வந்தேன். எங்க கம்பெனில ப்ராப்பர் ரூட்ல தான் பிசினஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, இவங்க கம்பெனி இல்லன்னு முடிவானதுமே அடுத்த கம்பெனியா லைன் அப்ல இருக்குறது உங்க கம்பெனி தானே மேடம்? ஐயோ சார், அவசரப்படாதீங்க. நான் தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்ல, நான் இதை முடிச்சு கொடுக்கறேன். தேவையில்லாம இப்படி ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. சாரி மேம். We will meet after some time. மாயா மேடம், நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வரோம். ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். Thank you. அக்கா, வரி பண்ணாதக்கா. ஆர்டர் உனக்கு வந்தா என்ன, எனக்கு வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இனியும் இப்படி முடிச்சிட்டே இருக்க வேண்டாம். பார்க்கலாம்க்கா, இனி அடிக்கடி மீட் பண்ணுவோம்.